டிஎஸ் பாலையா ஒரு பெரிய ஆத்திகர், மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆத்திகர் டிஎஸ் பாலையா. அவர் வந்து அண்ணாவனுடைய இந்த வசனங்களை ஏற்று நடிக்க வேண்டிய ஒரு பெரிய சூழல் வந்து உருவாயிடுச்சு படத்தில். ஆனால் அவர் பண்ணி ஆகணும் அப்படின்ற நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது நடந்திருக்கு. என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, டிஎஸ் பாலையாவனுடைய மனம் நேர்ந்த அல்லது அவருக்கு ரொம்ப நெருக்கமான கடவுள் வந்து மானாமதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற சோனையன் அப்படின்றவர் தான் அவருடைய என்ன குலதெய்வம் மாதிரியான அவருடைய கடவுள். அப்போ இந்த காட்சிகள்லாம் வரும்பொழுது அந்த வசனங்களை பேசி முடிச்சுட்டு மடியிலேருந்து விபூதி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு பாலையா வந்து சொல்வாரா, சொன்னையா வயிற்று பொழப்புக்காக தான் இந்த வசனத்தெல்லாம் பேசுகிறேன், என்னை தப்பாக நினச்சிடாத, என்னை தண்டிச்சிடாத, வயிற்று பொழப்புக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனம் பேசி முடித்த பிறகும் விபூதி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு பாலையா வந்து இப்படி வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.